ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வச்சு அருமையான சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு நீங்களே பாருங்கள். வாங்க. நான் கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. நெல்லிக்காயை நல்லா சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம வேக விடணும். நெல்லிக்காயை வேக விடுறதுக்காக நான் இட்லி கடாய் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு தட்டு மட்டும் நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த நெல்லிக்காயை இதில் நம்ம வச்சிடலாம். ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நம்ம நெல்லிக்காய் வச்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் வச்சு விட்டுட்டேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா அந்த ஆவி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா குபு குபுன்னு ஆவி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 8-10 நிமிஷம் வெந்தாலே போதும். நெல்லிக்காயை வேக விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்பொழுதே தெரியும் நெல்லிக்காய் எல்லாமே நல்லா அப்படி பொலந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வேகணும். நான் உங்களுக்கு எடுத்தே காட்டிடுறேன். இந்த மாதிரி நல்லா நாளாக பொலந்துக்கிட்டு வேகணும். இந்த மாதிரி வெந்தால் தான் நம்ம செய்கிற ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த தட்டில் இருக்கிற தண்ணியிலே 1 சிட்டிகை சால்ட்டு போட்டு கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறையவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. தலைமுடி வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி கைகளால் பிளந்தாலே அது கிழண்டு வந்துடும். இந்த மாதிரி அதுலேருந்து எடுத்துக்கணும். அப்படி பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த விதை நமக்கு தேவை கிடையாது. இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயும் அதிலிருந்து பிச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையுமே அதில் இருக்கக்கூடிய கொட்டைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நீங்கள் எவ்வளவு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரியட்டும். எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தான் வறுத்துக்கணும். இப்போ கடுகு வெந்தயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. பொரியறது அடங்கின உடனே இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பொரியறது அடங்கிடுச்சு, நிறமும் நல்லா மாறிடுச்சு. இது ஆறட்டும். கடுகு வெந்தயம் வறுத்த அந்த கடாயை நான் மறுபடியும் வச்சுருக்கேங்க. 150 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்காத கடுகாக சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியணும். கூடவே பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து விட்ட கடுகு பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக 1 தடவை அப்படியே கலந்து விட்டுடுங்க. உடனே நம்ம நறுக்கி வச்ச நெல்லிக்காயும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்து விட்ட இந்த மிளகாய்த்தூள் நிறம் மாறிடக்கூடாது. அதனால தான் உடனே நெல்லிக்காயை சேர்த்து விட்டுறணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நாம் வறுத்து வச்ச அந்த கடுகு வெந்தயம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மிளகாத்தூள் போட்ட ஸ்மெல்லு, அந்த ஊர்க்காலை சேர்ந்து இதுவாகிறது, எல்லாம் செம்ம ஸ்மெல்லாக இருக்கு. ஆமாம், நல்லா மிக்ஸ் ஆகிருக்குல்ல. அந்த கடுகு வெந்தயம் அரைச்சி போட்டால நல்லா மனமாக இருக்கு. ஸ்பைசினஸோட ஸ்மெல் ஒன்று வரும் பார்த்தீங்க, அது நல்லா இருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குறைவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்டவ்வில் இருக்கும்பொழுதே கொஞ்சமாக சேர்த்து விட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆற விட்டுட்டு தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஆறினதுக்கப்புறமா நான் ஸ்டோர் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவு தாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சுங்க. சீசன் இருக்கும்பொழுதே இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாமே கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டீங்கன்னா 10 நாள் இல்லை 1 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா 6 மாதம்
மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஊறுகாய் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. எப்போவுமே ஊறுகாய் ஸ்டோர் பண்ணும்பொழுது சூடு சுத்தமாக இருக்கக்கூடாது, இல்லைனா தண்ணி விட்ட மாதிரி ஆகிட்டு அதனால் கெட்டு போயிடும். நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் கண்ணாடி பாட்டில் இல்லைனா பீங்கான் ஜாடி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டீல் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஊறுகாய் எல்லாத்தையுமே நான் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்பொழுதே இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நம்ம தயார் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதை அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்கு இந்த மாதிரி ஊறுகாயை செஞ்சு வச்சுட்டு கூட தினந்தோறும் 1 துளி வச்சு நம்ம சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பை.